வணக்கம், வெல்கம் டு என் சமையல் அறையில். நான் இன்னைக்கு கேப்சிகம் சட்னி. இப்போ இந்த சீசன்ல வந்து அதிகமாக கேப்சிகம் கிடைக்கும். நம்ம தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி செய்திருப்போம். அண்ட் டிஃப்ரெண்டாக கேப்சிகம் டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு ஆட் பண்ணும், 5 ரெட் சில்லி, 1 கருவேப்பிலை, 1 கட் பண்ணி வச்சிருக்க 1 வெங்காயம், 1 கேப்சிகம். நல்லா வதங்கினதும் கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியை ஆட் பண்ணிடலாம். இது கூட சிறு துண்டு இஞ்சியும் ஆட் பண்ணிக்கலாம். சேர்க்கலைன்னா கூட டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ இதை ஆற வச்சு நம்ம மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் கல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை கிரைண்ட் பண்ணிடலாம். இப்போ கிரைண்ட் பண்ணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு இதை பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதுக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு சூடானதும் கடுகு ஆட் பண்ணிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 கருவேப்பிலை, 1 இது பொரிஞ்சதான் நம்ம சட்னிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ கேப்சிகம் சட்னி ரெடி ஆயிடுச்சு. கேப்சிகம்ல விட்டமின் ஏ அதிகமாக இருக்கு. நம்ம எப்போதும் வாங்கி யூஸ் பண்ணாட்டி சீசனுக்கு கிடைக்கிறப்போ அந்தந்த வெஜிடபிள்ஸை நம்ம வாங்கி யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து கேப்சிகம் அதிகமாக கிடைக்கு, அதனால வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பழமை மரவாத புதுமையில அனுபவம் போயிடுங்க.